لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الهجرة تهدم ما كان قبلها. صدق رسول الله صلى الله عليه وسلم. يلا بوغلو الله جل شانه تعالى ورونك ورثاه أرمي نايغم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் நாம் இந்த இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு 1440 கடைசி ஜும்மாவிலே வீற்றிருக்கிறோம். இந்த வாரத்தோடு ஹிஜ்ரி 1440 நிறைவு பெற்று 1441 இஸ்லாமிய புத்தாண்டுக்குள் நுழைகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் வரும் ஆண்டை இந்த உம்மத்திற்கான வசந்த ஆண்டாக ஆக்கி அருள்வானாக. ஒரு புதிய இஸ்லாமிய புத்தாண்டு பிறக்கிற போது, அதுவும் இந்த புத்தாண்டினுடைய கடைசி ஜும்மா, ஹிஜ்ரத் என்கிற பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஹிஜ்ரி புத்தாண்டின் பல்வேறு சூழல்களை, இந்த புத்தாண்டு நமக்கு தரக்கூடிய செய்திகளை, படிப்பினைகளை சிந்திக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் துல்ஹஜ், இந்த வாரத்தில் பிறக்க இருக்கிற முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெயர். அது இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம். எத்தனையோ பேர் உலகத்திலே தங்களுடைய வருஷங்களுக்கு எப்படியெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். மன்னர்கள் பதவியேற்பதை வைத்து ரோமானியர்கள் தங்கள் வருஷக்கணக்கை வைப்பார்கள். இத்தனாவது அரசர் பதவியேற்ற இத்தனாவது ஆண்டு, அவர் பதவியேற்று 2வது ஆண்டு, 3வது ஆண்டு என்று பெயர் வைப்பார்கள். வேறு பற்பல நாகரிகங்கள் உலகத்திலே தங்களுடைய வருஷத்திற்கு யாராவது ஒரு நபரின் பிறப்பை மையப்படுத்தி ஆண்டு சொல்லப்படுகிறது, அல்லது யாராவது ஒருவர் இறந்ததை வைத்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்று கிபிஐ, பிறப்பதற்கு முன் என்று கிமுஐ, நிறைய பேர் சில தலைவர்களின் பிறப்பை ஒட்டி அவர்களின் வருஷங்களை அமைக்கிறார்கள், சில பேருடைய இறப்பை ஒட்டி அமைக்கிறார்கள். இந்த சூழல்களுக்கிடையில் பல்வேறு விலங்கினங்களின் பெயர்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றுக்கு முந்தைய அரபுகளினுடைய காலத்தில் யானை ஆண்டு என்பது ரொம்ப பிரபலம். யானை ஆண்டின் முதல் வருஷம், 2வது வருஷம் என்று காபாவை இடிக்க வந்த யானை படையை கருத்தில் கொண்டு ஆண்டு கணக்கு சொல்லப்பட்டது.
இப்படியெல்லாம் ஆண்டுகளுக்கு பல்வேறு விதங்களில் பெயர்கள் வைக்கிற போது முஸ்லிம் உம்மத்து தன்னுடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைத்திருக்கிறார். ஹிஜ்ரத்தை நினைக்கிற போது தவிர்க்க முடியாமல் நம் நினைவுக்கு வந்து நிழலாடுபவர்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு கடந்த ஜும்மாவில் அவர்களின் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்த கொடை. துரதிர்ஷ்டவசமாக இதே வாரத்தில் கிட்டத்தட்ட துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி பத்திலே தான் அவர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு நடந்தது. ஹிஜ்ரி புத்தாண்டு என்று நம்முடைய ஆண்டிற்கு பெயர் வைத்ததற்கு காரணம் ஹிஜ்ரத் என்கிற அந்த கனமான வார்த்தை, அது உள்ளுக்குள்ளே கொண்டிருக்கிற அர்த்த புஷ்டியான கருத்துக்கள். ஹிஜ்ரத் சாதாரண வார்த்தை அல்ல, ஒரு மனிதரின் பிறப்போடு இறப்போடு தொடர்புடையதல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்திற்கு அஸ்திவாரமாக ஆணிவேராக இருந்தது ஹிஜ்ரத் என்கிற பயணம். அந்த பயணத்தினுடைய பெயரை பிடித்து இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் காலத்தில் இஸ்லாமிய ஆண்டிற்கு பெயர் இல்லை, ஹிஜ்ரி என்று பெயர் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பேற்று சில ஆண்டுகள் வரைக்கும் இல்லை. ஏதோ ஒரு கணக்கில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். துணிச்சலாக தீர்க்கமாக தொலைநோக்கத்தோடு பல்வேறு விதமான சட்டங்களை கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சளைக்க மாட்டார்கள், சடைய மாட்டார்கள், எந்த எதிர்ப்பிற்கும் அஞ்ச மாட்டார்கள். துணிந்த அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து கொடுத்த சட்டங்கள் நிறைய சட்டங்கள். பல பேர் எல்லாம் யோசிப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இல்லாத ஒன்றை நாம் செய்யலாமா? இப்படி நினைத்திருந்தால் இந்த உம்மத்திற்கு நிறைய சட்டம் கிடைக்காமல் போயிருக்கும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மத்திற்கு தொலைநோக்கு அடிப்படையில் என்ன தேவையோ அதை தீர்க்கமாக முடிவு செய்து அறிவித்தார்கள். அதில ஒன்றுதான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று இன்றைக்கு நாம் பெயர் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய புத்தாண்டு. இஸ்லாமிய புத்தாண்டு நேரத்தில் அதன் பெயர் வந்த காரணம், அதை தோற்றுவிப்பதோ நேரத்தில் நடைபெற்ற விவாதங்கள், இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதெல்லாம் நம் சிந்தனைக்கு இப்போது வர வேண்டும். சில பேர் பேசத்தான் செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி இல்லையே, ஹிஜ்ரி புத்தாண்டு என்றெல்லாம் பெயர் இல்லையே, உமர் அவர்கள் செய்கிறாரே, இன்றைக்கும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த நிறைய விஷயங்களை விமர்சிக்கிறார்களா இல்லையா? அதுபோல் அன்றைக்கும் சில குரல் எழுந்தது, எல்லா சஹாபாக்களையும் கூட்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் காலத்தில் அவர்களை பார்த்த பாக்கியத்திற்குரிய நபித்தோழர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஆலோசனை செய்து இந்த உம்மத்திற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைத்துக் கொடுத்தவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த விஷயத்திலேயும் யார் எதிர்த்தாலும் துணிவாக நிற்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், ஒரு யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தத்திற்கு யமாமா என்று பெயர். யமாமாவில் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டவர்கள் எல்லாரும் ஹாஃபிதுகள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள். இறங்கிய குர்ஆன் இன்னமும் முழு வடிவம் பெறவில்லை. மனப்பாடம் செய்து வைத்த நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் ஷஹீதான நேரத்தில் யமாமா யுத்தம் முடிந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நின்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். அபூபக்கர், நாம் குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும், ஹாஃபிதுகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு போரிலேயும் பல ஹாஃபிது மாண்டு ஷஹீதானால் நாளை இந்த உம்மத்திற்கு நம்மிடம் இருந்து கொடுப்பதற்கு குர்ஆன் இருக்காது, எனவே குர்ஆனுடைய ஆயத்து முழுக்க ஒன்று திரட்ட வேண்டும்.
சற்றே அவதானித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒன்று திரட்டலையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஒன்று திரட்டுற வேலையை செய்யலையே, அப்படியே தானே மௌத்தா போயிட்டாங்க. அவர்கள் போனதற்கு பிறகு நாம் அதை செய்யலாமா? உமரை யோசியுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் உறுதியாக நின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை தொகுத்தாக வேண்டும், இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் கிடைக்காது. இந்த உம்மத்திற்கு என்ன தேவையோ அதை தொலைநோக்கோடு அறிந்து அதை உருவாக்குவதில் தொகுப்பதில் முக்கியத்துவம் காட்டியவர்கள் விடாப்பிடியாக நின்றார்கள். குர்ஆனை தொகுக்க ஒரு கமிட்டி போட வேண்டும், அதற்கு ஒரு தலைவர் வேண்டும். குர்ஆனை பற்றியும் ஆயத்துக்களை பற்றியும் நன்கறிந்த செய்துவிடு தாபித்தை கூட்டி வந்து நிறுத்தினார்கள். இன்றிலிருந்து இந்த வேலை தொடங்க வேண்டும். எல்லாருக்கும் ஆச்சரியம், பெருமானார் காலத்தில் செய்யாததை உமர் செய்கிறாரே. ஆனால் உமர் செய்கிற எல்லாம் அர்த்தமுடையது என்பது பெருமானார் காலத்திலேயே நிரூபணமான ஒன்று. ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் தொகுக்க வேண்டும், அந்த குழுவிற்கு நீங்கள் தலைவராக இருக்க வேண்டும். அவர் சொன்னார், ஒரு மலையை காட்டி மலையில் இருக்கிற பாறைகளை எல்லாம் நீ உன் கையால் குடைத்து தர வேண்டும் என்று சொன்னால் கூட நான் உடனே இறங்கி விடுவேன், ஆனால் குர்ஆனை தொகுக்கிற பணி சாதாரணமானதல்ல என்று சொல்லி பின்வாங்க பார்த்தவரை விடாப்பிடியாக பிடித்து திட்டம் வகுத்து கொடுத்து எப்படி தொகுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு செய்த கொடைதான் இன்றைக்கு நம் கையிலே குர்ஆன். 6600 சில்லறை வசனங்களோடு சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் வரை 114 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு உலகம் முழுக்க இந்த உம்மத்தின் கையில சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை குர்ஆனை சுமந்திருக்கிறோமே. இந்த குர்ஆன் நம் கையில இருப்பதற்கு பின்னால் சிரித்துக் கொண்டிருப்பவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த முடிவை எடுத்தவர்கள் அவர்கள். அதுபோலத்தான் இஸ்லாமிய ஆண்டிற்கு ஒரு கணக்கு வேண்டும் என்று பரவலாக பேசப்பட்டதை அடுத்து எல்லோரையும் ஒன்று கூட்டினார்கள். நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம், பரிசீலனைக்கு 4 விஷயம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இஸ்லாமிய ஆண்டிற்கு பெயர் வைப்பது, எங்கிருந்து ஆண்டு துவங்குவது, முதல் வருஷம் என்று எதை வைப்பது, என்ன பெயர் வைப்பது, இதுவெல்லாம் ஆலோசனையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. முதலில் அந்த சபையிலே இருந்த தோழர்களிடம் விளக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எதனால் ஆண்டு அவசியம். யாராவது ஒருவர் கடிதம் எழுதி போடுகிறார், அந்த கடிதம் எப்போது எழுதப்பட்டது என்று கொஞ்ச நாளைக்கு பின்னாலே தெரிவதில்லை, உலகத்திலே இருக்கிற எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு வருஷம் உண்டு, மாசம் உண்டு, கணக்கு உண்டு, 12 மாதத்திற்கும் பெயர் உண்டு, நமக்கு மட்டும் ஏன் இல்லை? தொலைநோக்கும் தீட்சண்யமும் நிறைந்த உமரினுடைய உரை அங்கிருப்பவர்களை சம்மதிக்க வைத்தது. அதற்கு பிறகுதான் பேசினார்கள், பெருமானார் பிறப்பில் இருந்து கணக்கு வைக்கலாமா? பெருமானாருக்கு நபிப்பட்டம் கிடைத்த 40வது வயதிலிருந்து கணக்கு வைக்கலாமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு வித்திட்ட அவர்களுடைய பயணம், ஹிஜ்ரத் பயணம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன பயணம், அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளலாமா? அல்லது பெருமானார் இறந்ததிலே இருந்து ஆண்டு 1, ஆண்டு 2, ஆண்டு 3 என்று பெருமானார் இறப்பை மையப்படுத்தலாமா? இந்த 4 தான் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறப்பு, நபிப்பட்டம், அவர்களின் ஹிஜ்ரத் பயணம், அவர்களின் இறப்பு. ஒரு பிறப்பை மையப்படுத்தி ஆண்டை துவக்கி இருந்தால் அது வெறுமனே ஒரு சின்ன நிகழ்வு, அவ்வளவுதான். ஒரு இறப்பை மையப்படுத்தி இருந்தாலும் அது ஒரு புத்தாண்டு முழுக்க வருஷந்தோறும் சோக நாளாக ஆகிவிடும். எங்கள் பெருமானால் இறந்த நாள் என்று போய்விடும். அதற்கு ஒரு ரலியல்லாஹுத்தான் தீர்க்கமாக சொன்னார், இந்த நாளில் எனது கருத்து நம்முடைய இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரத் என்று பெயர் வைக்கலாம், ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைக்கலாம். காரணம், நபிப்பட்டம் கிடைத்த போது முஸ்லிம்கள் யாரும் இல்லை, பெருமானார் பிறந்த போது இஸ்லாம் இந்த உலகத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு போனதை வைத்துத்தான் இஸ்லாமிய மறுமலர்ச்சி உண்டானது, இஸ்லாமிய எழுச்சி உண்டானது,
உலகத்தின் எட்டத்திற்கும் இஸ்லாம் போய் சேர்ந்தது. இத்தனைக்கும் வித்திட்ட ஹிஜ்ரத்து பயணம் அர்ப்பணிப்பு உணர்வை மக்களுக்கு தரும். ஒரு முஸ்லிம் என்றால் அவன் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். இதோ ஹிஜ்ரத்திற்கு போனவர்களை பாருங்கள், வீடுகளை விட்டுவிட்டு போனார்கள், காசு மரங்களை விட்டுவிட்டு போனார்கள், உறவுகளை தூர எரித்து விட்டு போனார்கள், எதுவும் தேவையில்லை, அல்லாஹ் மட்டும் வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் குடும்பத்தோடு குழு குழுக்களாக புலப்பெயர்ந்து போன பயணம் ஹிஜ்ரத்து பயணம். அதைத்தான் பெயராக வைக்க வேண்டும். ஆண்டு முழுக்க இஸ்லாமியர்கள் அர்ப்பண உணர்வோடு வாழ வேண்டும் என்கிற செய்தியை ஹிஜ்ரி என்ற வார்த்தை சொல்லும். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாம் என்பது அந்த கட்டணம் எழுந்து நின்றது ரெண்டு பேர்களால். ஒன்று முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத்துக்கு போனவர்களின் அர்ப்பணிப்பு, இரண்டாவது மதீனாவிலே இருக்கிற அன்சாரிகளுடைய அரவணைப்பு. இவர்களின் அர்ப்பணிப்பு இல்லை என்றால், அவர்களின் அரவணைப்பு இல்லை என்றால் நடுவில் நின்றிருக்கும் இஸ்லாம். எனவே இஸ்லாமை தூக்கி பிடித்ததன் பின்னணியில் இவர்களின் அர்ப்பணிப்பு முக்கியம், அன்சாரிகளின் அரவணைப்பு முக்கியம். அரவணைப்பது இருக்கட்டும், வருபவர்கள் வந்தால் தானே அரவணைக்க முடியும். எனவே புறப்பட்டு போனவர்கள், ஹிஜ்ரத்திற்கு போனவர்கள் அந்த பெயரையே வைக்கலாம் என்று எல்லோரும் தீர்மானித்தார்கள். நம்முடைய ஆண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். முஹர்ரம் முதல் மாதத்தில் துவங்குகிறது, துல்ஹஜ் இறுதி மாதத்தில் இருக்கிறது. நாம் இந்த வாரம் இறுதி வாரத்தில், இறுதி மாதத்தின் இறுதி வாரத்தில் இருக்கிறோம், முதல் ஆண்டின் முதல் வாரத்திலும் இருக்கிறோம். இந்த ஆண்டு 1440 நிறைவடைந்து இதே வாரத்தில் 1441 ஹிஜ்ரி நமக்கு துவங்குகிறது. ஹிஜ்ரத் வெறுமனே எதேச்சையாக நடைபெற்ற நிகழ்வல்ல. அந்த அர்ப்பண வாழ்வை எல்லா முஸ்லிம்களும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஹிஜ்ரத்தினுடைய அர்ப்பணத்தை உணர்ந்து உள்ளூர விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் பலவீதமானவர்கள் மட்டும் ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். பிலால் ரதியல்லாஹு, கப்பாப் ரதியல்லாஹு, முஸ்ஹாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு, இவங்கெல்லாம் துவக்க காலத்தில் பலவீனமான முஸ்லிம்கள். மதீனாவுக்கு போன உடனே ஓடிட்டாங்க. அவர்கள் போய் தெருத்தெருவாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து நபிகளாரின் வருகைக்கு அங்கிருக்கிற மதீனா சமூகத்தை கொண்டு வந்து கட்ட வைத்து வரிசையில் நிறுத்தினார்கள். இது ஆரம்ப காலம். இந்த ஹிஜ்ரி என்று நமக்கு பெயர் வைத்து கொடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தோடு ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். சொல்லுவார்கள் வரலாற்றில், ஹிஜ்ரத்தில் போன நிறைய பேர் பயந்து பயந்து போனாங்க, உமர் மட்டும்தான் தைரியமாக போனார். ஒளிந்து போனார்கள், மறைந்து கொண்டு போனார்கள், மாறு வேகத்தில் போனார்கள், வழக்கமான வழியை விட்டு விட்டு மாற்று வழியிலே போனார்கள். யாரும் அடித்து விடுவார்கள் என்கிற பயம், எப்படியோ ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். ஆனால் மாற்று வழியில் போகவும் மறைந்து போகவும் உமர் அவர்கள் கோழை இல்லை. எனவே கஅபாவிலே வந்து நின்று அறிவிப்பு செய்து விட்டு போனார்கள், நான் ஹிஜ்ரத்திற்கு போகிறேன், என் குடும்பத்தோடு போகிறேன், தடுப்பவன் வந்து தடுக்கட்டும், நான் மதீனாவிற்கு போகிறேன் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். கூட அவர்களுடைய தம்பி ஸைத் இப்னு கத்தாப், உமர் கத்தாபுடைய தம்பி ஸைத் இப்னு கத்தாப், அவர் கூட இருக்கிறார். மகள் ஹஃப்ஸா இருக்கிறார். ஹஃப்ஸாவுடைய கணவர், அதாவது முந்தைய கணவர் ஹன்சா பின்து ஹுதா இப்னு ஹுதாஃபா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணை இரண்டாவதாக மணமுடிப்பார்கள் என்பது பிந்தைய வரலாறு. அந்த முந்தைய மாப்பிள்ளையோடு மருமகனோடு குடும்பம் சூழ ஹிஜ்ரத்திற்கு போனார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா முதன் முதலாக காலடி எடுத்து வைத்தவர். முதன் முதலாக மறுமையில் இறைவன் வலதுகரத்திலே பட்டோலை தரக்கூடிய பாக்கியத்தை பெற்ற பெருமக்களில் முதலில் பட்டோலை அந்த சஹாபி வருவார் என்று வருகிறது. முதன் முதலாக ஹிஜ்ரத்திற்கு போனவர், குடும்பத்தோடு போனவர்கள், குடும்பத்தை பிரித்து போனவர்கள், எல்லாம் போனார்கள். பெண்கள், குழந்தைகள், அல்லாஹு அக்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூத்த மகள்
விட்டார்கள். வயிற்றிலே கர்ப்பம், குதிரையிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் உத்தரவு, நான் ஹிஜ்ரத்திற்கு போகிறேன் போனார்கள். வழியிலே தடுத்து நிறுத்தி போகக்கூடாது என்கிற எதிரி ஜைனபை வெட்டாமல், ஜைனப் அமர்ந்திருக்கிற வாகனத்தின் காலை வெட்ட வாகனம் ஒரு பாறையின் மீது அப்படியே அந்த ஒட்டகம் சரிய மேலிருந்து கீழே விழுந்த ஜைனபின் வயிற்றிலே அடிபட்டு கர்ப்பம் கலைந்து அதிலே இரத்தப்போக்கு ஏற்பட்டு மிக கடுமையான அவதிக்குள்ளாகி வழியும் இரத்தத்திற்கிடையில் மதீனா போய் சேர்ந்தவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான ஒரு பொழுதுபோக்கு பயணம் அல்ல, அது ஒரு சுற்றுலா பயணம் அல்ல, ஒரு இனிய உலா அல்ல, அது ஒரு சமூகத்தின் வாழ்வா தாழ்வா என்கிற போராட்டம். அதனால் தான் ஹிஜ்ரத் என்கிற கனமான அர்த்தத்தை உடைய அர்ப்பணிப்பை உள்ளகத்தை கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை உமருதியல்லாஹு தேர்வு செய்து பெயர் வைத்தார்கள். 120 வயதான கிழவர் ஒருவர் வீட்டில் படுத்திருக்கிறார். எழ முடியாது, நடக்க முடியாது, சுயதேவைக்கு கூட போக முடியாது. ஜுந்துபுன் அம்ரா என்ற பெயர் படுத்திருக்கிற அவர் மக்களிடத்திலே சொன்னார், நான் ஹிஜ்ரத்து போக வேண்டும். மக்கள் சொன்னார்கள், உங்கள் மீது கடமை இல்லை, முடித்தவர்கள் போக வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முடியாது, நீங்கள் படுத்த படுக்கை. அவர் சொன்னார், பாடையிலே தூக்கி கொண்டாவது என்னை கொண்டு செல்லுங்கள். கடைசியில் தந்தையின் வற்புறுத்தலை மறுக்க முடியாத பிள்ளைகள் பாடை போல் தயாரித்து அவரை மேலே ஒரு திறந்த வழி சத்துக்கிலே படுக்க வைத்துவிட்டு நாலா பக்கமும் பாடையை போன்று தூக்கி கொண்டு போனார்கள். மக்காவுக்கும் மதினாவிற்கும் இடையிலே அவர் இறந்து போய்விட்டார். இந்நாள் இல்லாத இந்நாளிலேயே ராஜ்யம் ஹிஜ்ரத்துக்கு போகல. வழியிலே போய் கொண்டிருக்கிற போதே விண்ணை நோக்கி கையை உயர்த்திய ஜுந்துபவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், அல்லாஹுவே, நீ சொன்ன உத்தரவின் பேரில் இஸ்லாமை காப்பாற்றுவதற்காக வேண்டி மக்காவிலே இருந்து நானும் மதினா போகிறேன். எனது ஹிஜ்ரத் பயணத்தை ஏற்றுக்கொள். ரசூலுல்லாஹ்விடத்திலே எனது ஹிஜ்ரத் பயணத்தை சொல்லிவிடு. இதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையை நீட்டி வானத்தை நோக்கி பேசியவர் ரூஹு போய்விட்டது. மதீனாவிற்கு போன போது அங்கிருக்கிற பல பேர் பேசிக்கொண்டார்கள், யாராவது ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்துவிட்டால் அவர் முன்பின் எல்லா பாவமும் அழிந்து போய்விடும், இவர் பாதி வழியிலே போய்விட்டார், முழுசா மதீனா வந்த பிறகு ரூஹு போயிருந்தால் இவருக்கும் மகத்தான கூலி கிடைத்திருக்குமே, ஹிஜ்ரத்தின் கூலி கிடைக்காமல் போய்விட்டதே என்று சில பேர் பச்சாதாபப்பட்டு பேசிக்கொண்ட போது அல்லாஹ் ஜிப்ரீலை வைத்து ஆயத்து இறக்கி வைத்து விட்டான். யார் அல்லாஹ் ரசூலை நோக்கி ஹிஜ்ரத்து செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாரோ சும்மது வழியிலே அவருக்கு மரணம் சம்பவிக்குமானாலும் அல்லாட்ட அவர் கூலி பூர்த்தியாகிவிட்டது. யாரும் அவர் குறித்து தவறாக பேச வேண்டாம், பாதி வழியிலே போனவர் என்று பேச வேண்டாம், அவர் முழு ஹிஜ்ரத்தின் கூலியை பெற்றுவிட்டார். இந்த ஆயத்தில் இருந்துதான் சட்ட வல்லுநர்கள் ஒரு ஹஜ்ஜு பயணமோ ஒரு மார்க்க கல்வியை தேடிய பயணமோ என்ன பயணமாக இருந்தாலும் கடமை நிறைவேறுவதற்கு முன்பு பாதி வழியிலேயே இறந்து போனாலும் முழு கூலி கிடைத்துவிடும் என்கிற சட்டத்திற்கு இந்த வசனம் காரணமாக இருக்கிறது. இங்கே யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா, குழந்தைகள் ஹிஜ்ரத்திற்கு போனார்கள், பலவீனமான விடாநதி எல்லாம் முன்பு போன்ற அடிமைகள் எல்லாம் ஹிஜ்ரத்திற்கு போனார்கள், ஜைனபம்மா போன்ற கருக்கடைப்புக்கு அந்த ரணங்களுக்கு இடையிலே அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். 120 வயது தள்ளாடுகிற கிழவன் கூட அல்ல, நிற்க முடியாத கிழவன் கூட ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். கடைசியாக போனார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களோடு. இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் தோழரான அவர்களிடத்திலே போய் ஒரு மத்தியான வேளை லுஹர் தொழுகைக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிற்கு போன அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எல்லாரும் போய்விட்டார்கள், எனக்கும் போவதற்கு உத்தரவு கொடுத்து விட்டான், அபூபக்கரை ஹிஜ்ரத்திற்கு தயாராக இருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹிஜ்ரத்திற்கு பெருமானாரோடு நான் பயணப்படுகிறோம் என்கிற தகவலை சொன்ன உடனேயே
ஏதோ துக்கத்திலே தேம்பி அழுபவர்களை போல ஆனந்தத்திலே அழுதார்கள். பின்னாலே ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், சந்தோஷத்திலும் ஒரு மனிதர் இவ்வளவு வாழ முடியும் என்பதை அன்றைக்கு நான் என் தந்தையிடம் பார்த்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சேவகராக இருந்த ஆமீர் பின் ஹுரைரா மாற்று வழியில் பெருமானாரை கூட்டிச் செல்ல வேண்டும். பெருமானாரின் தலைக்கு 100 ஒட்டகம் பரிசளிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லுவதற்கு நாலா பக்கமும் ஆட்கள் இருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்திரமாய் மாற்று பாதையிலே கூட்டி செல்ல நம்பிக்கைக்குரிய காஃபிர் ஒருவர் கூட வருகிறார். மொத்தம் 4 பேர். ஹிஜ்ரத் பயணம் மக்காவிலே துவங்கிய ஹிஜ்ரத் சுமார் 14 நாட்களுக்கு பின்னாலே மதீனாவில் நிறைவடைகிறது. நாயகம் மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். மதீனாவே ஒளிமயமாகிவிட்ட விழாக்கோலம் பூண்டுவிட்ட ஒட்டுமொத்த மதீனத்து மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திய அந்த நாள். 14 நாட்களுக்கு பின்னாலே நாயகமும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குள்ளே போய்விட்டார்கள். இடையிலேதான் அந்த சவுர் குகையிலே தங்கினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு. எங்கே பெருமானாருக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்று பயப்பட்ட அபூபக்கரை நாயகம் சொன்னார்கள் அல்லவா, அபூபக்கர் நீ என்ன நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம் என்று நினைத்தாயா? கூட அல்லாஹ் இருக்கிறார். மா வந்து கயா அபா பக்கர் பித்னை வந்தாவும் சாதித்துவோமா? அபூபக்கரை நாம் என்ன ரெண்டு பேர் மட்டுமா? இல்லை, 3வது அல்லாஹ் இருக்கிறார். அந்த இறை நம்பிக்கைக்கு அந்த தவக்குழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் குகையின் வாசல் வரை வந்தவர்கள். உள்ளே போகவில்லை. சிலத்தி மூடு கட்டி இருக்கிறது, புறா முட்டை போட்டிருக்கிறது, இலை சருகுகள் எல்லாம் காய்ந்து கிடக்கிறது. எந்த மனிதனும் வந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் அல்லவா. எந்த இக்கட்டிலும் ரப்பு நினைத்தால் இந்த உபத்தை பாதுகாத்து தருவான் என்கிற பயணம் ஹிஜ்ரத்துடைய பயணம். இவ்வளவு பேருடைய அர்ப்பண வாழ்க்கையை அவர்களின் தியாகத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமாய் வடித்து ஒற்றை சொல்லிலே சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அதைத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய புத்தாண்டிற்கு பெயராக்கி அர்ப்பணம் செய்தார்கள். ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு என்னவென்றால், பல்வேறு காரியங்களில் உமரை மறுப்பவர்கள் கூட புத்தாண்டு விஷயத்தில் ஹிஜ்ரி புத்தாண்டு என்றுதான் கூப்பிடுகிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்ற பெயர். இந்த வாரம் ஹிஜ்ரி 1441 பிறக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் பிறக்கிற புதிய இஸ்லாமிய புத்தாண்டை உலகம் முழுக்க வாழ்கிற முஸ்லிம்களுக்கு சாதகமாகவும் வசந்தமாகவும் நிம்மதியாகவும் இறைவன் இந்த ஆண்டை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.